ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாரம்பரியமான சிமிலி. இன்னைக்கு நம்ம கேழ்விறகுல சிமிலி பண்ண போறோம். இது பேர் வந்து சிமிலின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ கேழ்விறகு மாவு வச்சிருக்கேன். நான் வெல்லம், வேர்க்கடலை, எள்ளு, ஏலக்காய், கீ இவ்வளோதாங்க தேவையான பொருள். உப்பு நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்க போகிறோம், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த கேழ்வரகு மாவை பிசைய போகிறோம். பாருங்கள், சும்மா நம்ம ஏன்னா ஸ்வீட் தான் பண்ண போகிறோம், சும்மா கொஞ்சம் போல் போதும். உப்பு ஒரு 2 பிஞ்ச் அளவு போதும். இப்போ நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கேழ்வரகமாக பிசைஞ்சிட்டேன். அதாவது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், மீடியமாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. அடுத்தது நம்ம வந்து வேர்க்கடலை எள்ளெல்லாம் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வேர்க்கடலை வந்து ஒரு 1/4 கிலோ வேர்க்கடலை எடுத்துருக்கேன். நான் இதை நம்ம வறுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை தான் பாருங்கள், வறுத்த வேர்க்கடலை தான் இது. இருந்தாலும் லைட்டாக நம்ம அப்படி வறுத்துக்கலாம். சும்மா லைட்டாக வறுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து வறுத்தாச்சு, ரொம்ப வறுக்க வேணாம். இது வறுத்த வேர்க்கடல தான். இப்போ நம்ம வறுத்தாச்சு, நம்ம வந்து மிக்சியில் கொட்டிக்கலாம். இப்போ வறுத்தாச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், எள்ளு வச்சுருக்கேன். எள்ளு வந்து ஒரு 200 வச்சுருக்கேன். இதையும் நம்ம கொட்டிக்கலாம். இதையும் லைட்டாக வந்து வறுத்துக்கணும். பாருங்க, ஏலக்காய் வந்து ஒரு 6 ஏலக்காய் இருக்கு, அதையும் போட்டுக்கலாம். சும்மா நம்ம ஏன்னா மிக்சியில் தூள் இது தான் பண்ண போகிறோம், பவுடர் தான் பண்ண போகிறோம். எள்ளு பாருங்கள், இந்த மாதிரி படபடப்படன்னு சவுண்டு வரணும். போதும், இப்போ எடுத்துக்கலாம். எள்ளு எடுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சு தோசைக்கல் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதில் நம்ம இப்படி பெரிய பெரிய உருண்டையாக எடுத்து, இங்கே பாருங்கள், பெரிய பெரிய உருண்டையாக எடுத்து நம்ம பாருங்கள் அடுப்பத்தை வச்சு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் காயுது. இதில் நம்ம கையில் வந்து தண்ணி நினச்சிக்கிட்டு, கையில் தண்ணி நினச்சிக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி மெல்லிசாக தட்டி விடணும். நம்ம அடை தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி தடியாக இருக்கக்கூடாது. நல்ல மாவு வந்து வேகணும், நல்லா மெல்லிசாக தட்டி விடணும். உங்களால் எவ்வளோ தின்னாக தட்ட முடியுமோ அந்த மாதிரி தட்டி விடுங்க. தண்ணி நினச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, இதில் வந்து நம்ம கீ வந்து ஊற்றி சுட்டுக்கலாம். அது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும், வாசனையாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நல்ல வந்து உடம்புக்கு வந்து கேழ்வரகு வந்து நல்ல ஹெல்த்து, நம்ம போனுக்கு ரொம்ப ஹெல்த்து. நம்ம சாதம் சாப்பிட்றத காட்டிலும் கேழ்வரகு மாவு நம்ம வந்து களி இல்லை கூழு இந்த அடைங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம வளர்கிற பிள்ளைங்களுக்கும் நல்லது, நம்ம பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இது வரை நான் இப்போ திருப்பி போட்டுட்டேன். நல்லா அமைக்க விடுங்க. நல்லா அமைக்க விட்டு நல்லா நம்ம சுட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம இன்னொன்னையும் தட்டிக்கலாம்.
இப்போ பாருங்கள் நம்ம வந்து நாலு ரொட்டி செஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து பொடிசாக வந்து நம்ம பிச்சு போட்டுக்கலாம். இது சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்குங்க. இதில் வந்து கொஞ்சம் எள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ நம்ம இது சுற்றிக்கலாம். மிக்சியில் வந்து பாருங்கள், மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிக்கிறோம். இதை பாருங்கள், இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை பாருங்கள், நம்ம நாலு சப்பாத்தி தான் பண்ணோம், நிறைய குவான்டிட்டி ஆகிருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து பாரம்பரியமான, இது வந்து ரொம்ப பாரம்பரியமான டிஷ்ஷுங்க. இந்த பலகாரம் வந்து ரொம்ப பாரம்பரியம், பயங்கர ரொம்ப, அது என்ன சொல்கிறது, நம் ரொம்ப பழமையை வாய்ந்த இந்த பலகாரம். அதுவும் இல்லாமல் நல்ல உடம்புக்கு சக்தி வாய்ந்தது, இருந்தது நல்ல சக்தி, நல்ல ஹெல்த் இருக்குது. இந்த ராகியில் வந்து நல்ல ஹெல்த் இருக்குது. நம்ம வளர்கிற பிள்ளைங்களுக்கும் சரி, வயது முதிர்ந்தவங்களுக்கும் சரி, இது வந்து ரொம்ப நல்லது. இந்த ரெசிபியெல்லாம் நம்ம வந்து பழைய காலத்தில் நமக்கு சொல்லி கொடுத்த நம்ம பாட்டிங்க சொல்லி கொடுத்தது, நம்ம அம்மா சொல்லி கொடுத்ததெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. அதை வந்து நம்ம புதுப்பிக்கிற மாதிரி நம்ம அதை செஞ்சிகிட்டே இருக்கணும். அது இல்லாமல் இதுக்கு ஒரு கதையே உண்டு. இது வந்து இது இந்த இதை வந்து உரலில் தான் வந்து இடிப்பாங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். சும்மா உங்களுக்கு எவ்வளோ சின்ன சின்னதாக தான் பிடிப்பாங்க, மீடியமாக பிடிப்பாங்க. இங்கே பாருங்கள், எப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிள்ளைங்களுக்கு நம்ம வந்த உடனே கொடுத்தா ரொம்ப வந்து ஹெல்த் வேற. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு கதையும் உண்டு. என்ன பண்ணுவாங்களாம், மருமகனை விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. மருமகன் வராறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சிமிலி செய்யலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, உரலில் வந்து தான் அந்த காலத்தில் வந்து இடிப்பாங்க. இப்போ தான் நம்ம வந்து மிக்சியில் பண்ணிக்கிறோம். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உரலில் தான் இதை வந்து இந்த ரொட்டியை சுட்டு உரலில் தான் சேர்த்து இந்த எள், வெல்லம், வேர்க்கடலை எல்லாம் வந்து இடிப்பாங்க. அப்போது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இடிச்சிட்டு மருமகனுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தா இது வந்து நான் கருப்பாக இருக்கவோ அவர் ஒரு மாதிரி நினச்சிட்டு எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. சாப்பிடு சாப்பிடுன்னு கெஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அவர் வந்து சாப்பிடவே இல்லையா, வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டாராம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடித்த உரலினுடைய வாசனை வந்து அவருக்கு உள்ளே இருக்கவே முடியலையாம், மூக்கை தொலைச்சிச்சான். நைட்டு எல்லாரும் தூங்கின பிறகு இது என்ன ஒரே வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரல் இடித்ததை சுரண்டி சாப்பிட்டதாக ஒரு கதை உண்டுங்க. எனக்கு சரியாக அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். அதில் தப்பு இருக்குமா என்னன்றது எனக்கு தெரியல, எனக்கு இவ்வளோதான் தெரியும் இந்த கதை. அந்த உரலில் இருக்கிறத கொஞ்சம், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து அதை எடுத்து சாப்பிட்டதாக ஒரு புராண கதை உண்டு. பாருங்கள், இந்த டிஷ் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சிமிலி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி வந்து நீங்கள் வந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் ஒவ்வொருத்தருடைய ரெசிபி எப்படி இருக்குதுன்றது தெரியும். இப்போ நான் செய்கிறேன், எனக்கு நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெசிபி செஞ்சு பார்த்தா தான் டேஸ்ட்டாக வருதா இல்லையான்னு சொல்ல முடியும். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பாசிட்டிவான கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டு தான் எங்களுக்கு வந்து எங்களை பூஸ்ட் படுத்தும். அது இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு காமிக்குது. ப்ளீஸ் நீங்கள் தான் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இப்போ நாங்கள் இதை நாங்கள் செய்யணும், செஞ்சு காமிக்கணும் ஒரு ஆர்வத்தோடு தான் செய்கிறோம். நீங்கள் தான் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாரம்பரியமான ரொம்ப பழமை மிக்க சிமிலி ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.